இப்போ நாம் வந்து நான் யார், செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஒரு மையமான பகுதி. நான்ங்கிறது ஆன்மாவா, நான்ங்கிறது உடலா, நான்ங்கிறது மனசா, இப்படி ஒரு சிந்தனை வந்து ஆன்மீகத்தில் ஒரு மையமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே உங்களை ஆன்மானே தெரிஞ்சுக்கிடணும். ஆன்மாவானே தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் சொல்லி நம்ம சாஸ்திரங்களும் சொல்லுது. நிறைய பேர் வந்து ஞானம்னா என்னங்கிறதையே ஒன்று நீ ஆன்மானே தெரிஞ்சுக்கிட்டா, நான் யார், ஆன்மாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுதான் ஞானம் இப்படி சொல்கிறதும் இருக்குது. உன்னை வந்து நீ வேற ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறா, உன்னை நீ ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த மாதிரி என்ன சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து இந்த நான் யார், நான்னா என்ன. இப்போ நம்ம இந்த சாஸ்திரங்களில் வேதாந்தங்களெல்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஆத்மா அனாத்மான்னு சொல்லி அதை பிரிப்பாங்க. நம்ம எதை நம்ம வந்து ஆன்மானி நம்ம நான்னா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டோன்னா நம்மளை யாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் ஆன்மா அல்லாத ஒன்றை நம்மளாக நினச்சிக்கிடும். ஆன்மா அல்லாத ஒன்றை நம்மளாக நினச்சிக்கிட்டு இதுதான் நானே நம்ம சொல்லிக்கிடும். இப்போ உதய உதாரணமாக நம்ம ஒரு வீடை பார்க்குறோம், அது நம்முடைய சொந்த வீடு, நம்ம சொந்த வீடே வச்சுருக்குறோன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த வீட்டை ஒருத்தட்ட காட்டுறோம், இந்த வீடு நல்லா அழகாக இருக்கா, எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் நண்பர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ என்னன்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து என்னுடைய வீடு நல்லா இருக்கான்னு சொல்லி காட்டுறோம், கேட்குறோம். இப்போ இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப்லாம் பண்ணி நான் நல்லா இருக்கணான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கலேன். நாம் என்னுடைய தோற்றம் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கணா இன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னு சொன்னால் இந்த நான்கிறது எதை மீன் பண்ணுது? நான்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உடலை மீன் பண்ணுது. நான் நல்லா இருக்கணான்னு சொல்லி கேட்டால் நம்முடைய உடலை தான் மீன் பண்ணுது. ஆனால் அந்த உடலை வந்து நான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுடுங்க, உடல் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவோம் மொழியே, நான் சரியில்லை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம ஒருத்தட்ட கேட்கும்போது ஒப்பீனியன் கேட்கும்போது நான் என்னுடைய நல்லா இருக்கா, என்னுடைய தோற்றம் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நான் பாடி தான் நாங்கிற மாதிரி சொல்கிறோம். பிறகு நாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிடுறோம். டாக்டர்கிட்ட போகும்போது என் உடல் சரியில்லை இன்னும் சொல்லுவோம் மொழி, நான் சரியில்லை என்னையும் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ நான் வேறு, என்னுடைய உடல் வேறுங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் என் மனசில் ஒரு கவலையாக இருக்கும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நானே பிரச்சனையில் இருக்கிறேங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். மனசில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனைங்கிற மாதிரி நமக்கு தோணும். இப்போ நம்ம இன்னொரு சைக்காட்டிஸ்ட்டு நம்ம போய் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய மனதில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து முதல்ல என்னன்னு சொன்னால் இந்த மனசை வந்து நான் நினைக்கிறோம், நம்முடைய உடலை நான் நினைக்கிறோம். இந்த மனம் உடலுங்கிறதெல்லாம் அனாத்மானு சொல்லி நம்ம சாஸ்திரங்களில் சொல்லுது. இந்த அனாத்மாவை ஆத்மானு நம்ம நினச்சிட்றோம். உண்மையிலே நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து இந்த மனசு உடல் இதெல்லாம் கடந்த ஒரு அம்சம்தான் இந்த ஆன்மஸ்வரூபம். இதுதான் நம்முடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி நம்முடைய ஆன்மஸ்வரூபம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஆன்மஸ்வரூபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிடுறது. நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் முக்தி மோட்சம் எல்லாமே ஏற்படுதுங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இதுக்காக தான் நிறையா பேர் வந்து சாஸ்திரங்களால் ஆராய்ச்சி பண்ணி நல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு சொன்னால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன முடிக்கிற மாதிரி தெரில, அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த ஆன்மானா என்ன, ஆன்மான்னு சொல்லி ஒன்று இருக்குதா, இப்போ நமக்கு ஆன்மான்னா நமக்கு தெரிதா,
இப்போ உண்மையான பொருள் என்னென்னா, இப்போ அனாத்மாங்கிறதெல்லாம் ஒரு உண்மை அல்லாத பொருளுங்கிற மாதிரி தான். ஆன்மா தான் உண்மையானது, ஆன்மா அல்லாத அனாத்மாக்களாக இருக்கக்கூடிய உடல் மனசுங்கிறதெல்லாம் அது போலியானது பொய்யானதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நமக்கு எது நிதர்சனமாக தெரிஞ்சுன்னா, உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆனால் ஆன்மா இருக்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அந்த ஆன்மா தான் நம்முடைய நிஜஸ்வரூபம்னு சொன்னால், நிஜஸ்வரூபம்லாம் நமக்கு நல்லா தெரியணும். பொய்யான தோற்றம் தானே நமக்கு நல்லா தெரியுது. அப்போ ஏன் ஆன்மாவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இந்த ஆன்மாவை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ நம்ம இந்த சாஸ்திரங்கள்டையே ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்ல நம்ம சரியானதை தெரிஞ்சுக்கிட்டது ஆகும். அப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் சொல்லும் பொழுது, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிய முடியாதுன்னு. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இதே மாதிரி ஆன்மாவை பார்க்க முடியுமா? என்ன ஆன்மாவை பார்க்க முடியாது. சரி, மனசால் நம்முடைய அறிவால் தெரிய முடியுமா? என்ன அறிவாலையும் தெரிய முடியாது. ஏன்னா நம்முடைய இருக்கிறதே அவ்வளோதான். ஒன்று பொறிபுலன்களால் தெரியணும், இல்லைன்னா அறிவால் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ ரெண்டு மாலையும் தெரிய முடியலைங்கும் பொழுது நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டது? இப்போ அதான் சொல்லி சொன்னால், அந்த சாஸ்திரங்கள்ட்ட கேட்டான்னு சொல்லி சொன்னால், நீ ஆன்மாவை வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிடுவேன். அப்போ ஆன்மாவை வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்களோன்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். அப்போ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுன்னா என்ன? இப்போ நாம் வந்து விளையாட்டாக சொல்லலாம், இதுனா இப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் சாஸ்திரங்கள் வந்து அது சீரியஸாக தான் சொல்லுது, அதை வந்து சும்மா விளையாட்டாக சொல்லலை. அவங்க வந்து இதுதான் உண்மை இப்படி தான் சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ உண்மையிலேயே அங்கே ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? நம்ம என்ன தான் நம்முடைய என்ன உண்மையான நல்லதாக என்ன? இப்போ நாம் வந்து நம்ம பாடி இருக்கிறது தெரியுது, நம்ம எத்தனையோ பொருட்களை பார்க்குறோம், நம்ம என்னதெல்லாமோ பார்க்குறோம், என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் இருக்குது. நாம் இதுவரைக்கும் பார்க்குறதுல இருக்கிறதுலையே சிறந்தது இதுதான், இருக்கிறதுலேயே சிறந்த பொருள்னு சொல்கிறதுக்கு எதை நாம் சொல்ல முடியும்? நம்ம என்னெல்லாமோ பார்க்குறோம், உருவங்களை பார்க்குறோம், எத்தனையோ செய்திகளை தெரிஞ்சுக்கிடுறோம், என்னெல்லாமோ பார்க்குறோம், இதுதான் ரொம்ப சிறந்தது, நம்ம பார்த்ததில் இதுக்கு இணையாக ஒன்றுமே கிடையாது நீ சொல்கிறது வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அப்படி இப்போ எதனால் சொல்லி சொன்னால், நம்முடைய கான்சியஸ்னஸ்னே நம்ம சொல்கிறோம், நம்முடைய உணர்வு. அந்த உணர்வை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும். அந்த உணர்கிற தன்மை இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையுமே தெரிஞ்சிட முடியாது. அந்த உணர்கிற தன்மை தான் வந்து ஒரு பேஸாக இருக்குது. அந்த உணர்கிற தன்மை தான் எப்படி இல்லாமல், அந்த உணர்கிற தன்மையை வச்சு என்னெல்லாமோ நம்ம ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம்னு சொன்னால், அந்த உணர்கிற தன்மை நமக்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருளை பார்த்தா நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும்னு சொன்னாலும் கூட, அந்த சிந்திக்கிறது மூலம் அந்த உணர்கிற தன்மை இருந்தால் தான் நம்ம சிந்தித்ததை கிரகிக்க முடியும். அப்போ எல்லாத்துலேயும் பேஸாக இருக்கிறது அந்த உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த உணரக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ்னே நம்ம சொல்கிறோம், நம்முடைய உணர்வு நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து அதைத்தான் என்னென்னு சொன்னால் ஆன்மானே நம்ம சொல்கிறாங்க. நம்ம சாஸ்திரங்கள் வந்து பிரம்மமும் ஆன்மாவும் ஒன்று, ஆன்மா வேறு பிரம்மம் வேறு எல்லாம் எல்லாமே ஒன்று, அதுதான் ஒன்று. அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பிரஜானம் பிரம்மம் சொல்லி அது பிரஜை வடிவில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது சும்மா ஜடப்பொருள் இல்லை, அதுதான் உயிர் பொருள், அதுதான் பிரஜை, அதுதான் அறிவு, ஒரு உணர்ச்சியோட அறிவோடு இருக்கக்கூடிய தன்மை அதுதான். இப்போ அந்த உணர்ச்சியோட அறிவோடு இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிரஜை வந்து எப்படி இருக்குது? இப்போ நமக்கு எல்லாருக்குமே பிரஜை வந்து தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், அது அதன் அளவில் எப்படி இருக்குது? இப்போ நமக்கு வந்து ஆன்மா இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம், நம்ம உடல் இருக்கிறது நமக்கு தெரியுது. அந்த உடல் வந்து, நம்ம உடல் வந்து உணர்ச்சியோடு இருக்குதா உணர்ச்சி இல்லாமல் இருக்குதா சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம உடல் வந்து உணர்ச்சியோடு இருக்குங்கிறது எல்லோரும் சொல்லிடுவோம். நம்ம உடல் உணர்ச்சியோடு இருக்குங்கிறது, இப்போ நம்ம உதாரணமாக நமக்கு வந்து ஒரு ஃபீவர் ஏற்படுது, ஒரு காய்ச்சல் வருது, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபீவராக இருக்குது, உடல் முழுவதும் ஃபீவரிஷாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது.
நம்ம பாடி முழுதும் டோட்டல் பாடியுமே நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம பாடி வந்து உணர்ச்சியோடு இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ நம்ம ஃபீவர் போயிடுது, காய்ச்சல் குணமாயிருது. இப்போ நம்ம பாடி இருக்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம பாடி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுமா? காய்ச்சல் இருக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணோம், உடல் முழுதும் வலியாக ஃபீல் பண்ணோம். இப்போ காய்ச்சல் எல்லாம் போயிடுது, இப்போ நம்ம உடலை ஃபீல் பண்ண முடியுமா? உடல் உணர்ச்சியோடு தான் இருக்குது, உடலை ஃபீல் பண்ண முடியுமா? உடலை ஃபீல் பண்ணால் தானே முடியுதா, நான் உடல் இருக்கிறது தெரியுதானே செய்தேங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். நம்ம கையில் 10 விரல் இருக்குது, அதே மாதிரி காலில் 10 விரல் இருக்குது. நீங்கள் கையில் இருக்கிற 10 விரலையும் நீங்கள் வரிசையாக ஃபீல் பண்ணுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி காலில் இருக்கிற 10 விரலையும் வரிசையாக ஃபீல் பண்ணுங்கள் பார்ப்போம். எந்த விரலையுமே ஃபீல் பண்ண முடியாது. நம்ம உடல் உணர்ச்சியோடு தான் இருக்குது. அது உணர்ச்சியோடு இருந்தாலும் அது உணர்வு இல்லாத நிலையில் இருக்குது, அது ஒரு சைலன்ஸில் தான் இருக்குது. இப்போ அது என்ன சொன்னால், அது ஏதோ தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அதில் எக்ஸ்ப்ரெஷன், அதைக்கூடிய எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் அதுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அந்த கையை வந்து இப்படி டச் பண்ணோன்னு சொன்னால் அந்த டச் பண்ண இடம் மட்டும்தான் நமக்கு தெரியும், டச் பண்ணலைன்னா இருக்கிறதே தெரியாது. அது சைலன்ஸாக இருக்குது, இருக்குது, உணர்ச்சி தான் இருக்குது, உணர்வு இல்லாமல் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விரலை உணரலைன்னாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த விரலை கூட உணர முடியும், இல்லைன்னா விரல் இருக்கிறதே தெரியாது. இது எல்லாமே என்ன சொன்னால், எல்லாத்துக்கும் அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த அம்சம்தான் வந்து உண்மையிலேயே அந்த ஆன்மாங்கிற ஒரு தன்மை. இதுதான் நம்முடைய கான்சியஸ்னஸ்ங்கிறது. இதுதான் இப்போ அந்த கான்சியஸ்னஸை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடுறது? உண்மையிலே தெரியணும்னு சொல்லிச்சுன்னா கான்சியஸாக தெரியணும்னா அந்த கான்சியஸ் வச்சு தான் தெரிய முடியும், வேறு எதையும் வச்சும் தெரிய முடியாது. ஏன்னா அதுதான் பேசிக், அது அதை தெரிகிறதுக்கு அதிலிருந்து தான் எல்லாமும் வருது. அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம பாடி மூலமாக பாடிலி கான்சியஸாக வருது, நம்முடைய மைண்டு மூலமாக சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸாக வருது, மன உணர்வாக வர்றது அதுதான், உடல் உணர்வாக வர்றது அந்த இதுதான், அதுதான் பேஸ், அதுதான் ஆன்மா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசை வச்சோ உடலை வச்சோ தெரிஞ்சுக்க முடியாது. நான் இதை இயக்கிறதே அதுதான், அதை வந்து நம்ம எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ இது வந்து நாம் இப்படி நான் தான் அந்த கான்சியஸ்னஸ் தான், நான் தான் அந்த ஆன்மா. இப்போ நம்ம இது நம்ம யோசித்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடலாம். இது தெரிஞ்சதுனால நமக்கு என்ன ஆகப்போகுது? தெரியுதுதான் செய்யுது, தெரிஞ்சதுனால என்ன ஆகப்போகுது? இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஆன்மாங்கிறதுல வந்து நம்ம மனசை லயம் பண்ணி சிலவங்க வந்து மெடிடேஷன்ஸ் எல்லாம் போகிறாங்க. நம்முடைய மூலத்தை, நம்முடைய தாட், நம்முடைய சிந்தனையினுடைய மூலத்தில் இருந்து அந்த கான்சியஸ்னஸ்லேயே அப்படியே லயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி சொன்னால், யோகாவில் சில நிலைகளை கிடைக்கிறது. அந்த யோகாவில் சில நிலைகள் கிடைக்கும் பொழுது என்னாகுன்னு சொல்லி சொன்னால், சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் நல்லா என்ஜாயபிளாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான், அது வந்து ஒரிஜினல் கிடையாது. உண்மையிலே நம்ம எந்த அனுபவம் அடைஞ்சாலும் அது ஆன்மாவினுடைய அனுபவங்கள். ஆன்மாவினுடைய அனுபவம்னு சொன்னால் ஆன்மாவுக்கு மட்டுமே பிரத்யேகமான அனுபவம் இல்லை. உண்மையிலே அனுபவம்னு சொல்லி சொன்னால் எல்லா அனுபவமே ஆன்மாவில் தான் ஏற்படுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய மெடிடேஷன் மூலமாக நம்ம நமக்குள்ளே நுழைஞ்சி நம்ம நம்முடைய மூலத்திலேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வைப்ரேட் பண்ணுறது மூலமாக ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உண்மையிலே இது நம்முடைய மனதோடு சம்மந்தப்பட்ட அனுபவம். அந்த அனுபவத்தில் நம்ம நுழைகிறதுனால என்னென்னு சொன்னால் சில அனுபவங்கள் கிடைக்கும், சில நேரங்களில் சந்தோஷங்கள் கிடைக்கும். இப்போ அதெல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது. இப்போ நம்ம தியானங்கள் பண்ணும்போது கூட அந்த அனுபவங்கள் அப்படி நல்ல ஒரு பரவச நிலைய அனுபவங்கள் இது மேலே நமக்கு ஆர்வப்பட்டு அந்த அனுபவங்களில் கூட ஈடுபாடு காட்டுறது உண்டு. இப்போ அதெல்லாம் என்னென்னா ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது. இப்போ நானும் கூட இதே மாதிரி எத்தனையோ தியானங்கள்லாம் பண்ணுற ஒரு காலங்களில் நானும் கூட தியானங்கள்லாம் பண்ணதுண்டு. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம்னு சொல்லி சொன்னாலே இந்த பரவச நிலையில் எப்போவும் 24 ஹவர்ஸில் நம்ம இருக்கணும். அப்போ 24 ஹவர்ஸ் நம்ம பரவச நிலையில் இருந்தோம்னு சொன்னால் அதுதான் நம்ம ஆன்மஸ்வரூபத்தில் இருக்கிறோம், ஆன்ம நிலையில் இருக்கிறோம். ஏன்னா ஆன்மஸ்வரூபமே இந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக இருக்கிறது தான் ஆன்மஸ்வரூபம்.
ஏன்னாலும் ஆன்மாவினுடைய லட்சணமே வந்து சத்து சித்து ஆனந்தம்ங்கிற மாதிரி ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது தான் ஆன்மாவுடைய லட்சணம். அப்போ நம்ம வந்து ஒரு ஆனந்தமாக தியானத்து மூலமாக சில ஆனந்தம் கிடைக்குது. அப்போ நம்ம ஆனந்தம் கிடைக்குதுன்னு சொன்னாலே நம்ம ஆன்மாவில் இருக்கிறோம். அப்போ இதுதான் வந்து உண்மையான நிலை. இப்போ அந்த ஆனந்தம் நம்ம தியானத்து மூலமாக என்னவாகுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு டியூரேஷனில் வந்து அந்த ஆனந்த நிலை கிடைக்குது, ஒரு பரவச நிலை ஏற்படும். இப்போ அதே மாதிரி தான் என்னுடைய முயற்சியிலையும் அதே மாதிரி ஆனந்தம் கிடைச்சிது. தியானங்கள் பண்ணும் பொழுது கேட்கும், ரெக்கார்டிங் ஆகாது.